வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். பட் நான் கொஞ்சம் வருத்தத்தில் தாங்க இருக்கேன். காரணம் வந்து பார்த்தீங்க, இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு. என்ன ஆகுது ஏதாகுது அப்படிங்கிறதுலாம் நாளைக்காலில் வர வ்ளாகில் தெரியும். பட் நம்ம யாருக்குமே வம்பு தும்பு நினச்சது கிடையாது. பட் திடீர்னு என்னென்னு தெரியல, நம்ம பக்கம் எல்லாமே திரும்புது. காரணம் என்னென்னு ஒன்றுமே புரியல. திடீர்னு நெகட்டிவாகவும் பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. அது என்னன்னு தெரில. ஸோ வந்து நான் வந்து பண்ண யாரையுமே இன்ஸ்பயர் பண்ணது கிடையாது. வேகமாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுங்க, ஸ்டன்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டன்ட் பண்ணுவேன். பட் நான் வந்து பண்ண என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பைக்கருமே வந்து பண்ணால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக வந்து பண்ணால் நம்ம வந்து எவ்வளோ எவ்வளவோ தூரம் போகிறோம். ஸோ அந்த டைமில் திடீர்னு நம்ம வண்டி டக்குன்னு தூக்கிடுச்சுன்னா எப்படி இறக்கணும் அப்படிங்கிற நாலேஜெலாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து பண்ண ஸ்டண்ட்லாம் பழகியிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து பண்ண எல்லா ப்ரைவேட் ஸ்பாட்டில் தான் பழகியிருக்கேன். பட் அதை வந்து பண்ண நியூஸ் சேனலில் சம்திங் எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து தப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. சப்போஸ் வந்து நான் யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணியிருந்தால் உண்மையாகவே என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வந்து தயவு செஞ்சு பார்த்து பத்திரமாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஸ்டண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நான் ஹை ஸ்பீடில் போகிறேன். இப்போ ஒரு 250-247 நான் ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அந்த 247 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் ஓட்ட கிடையாது. ஸோ வந்து நார்த் சைடில் யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லி ஒரு பெரிய ஹைவே. பைக்கோட திறனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மட்டும்தான் அந்த பைக்கோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்த் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சேனல் வச்சு நம்ம பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் ஏன்னு தெரில. ஸோ வந்து நம்ம ஒருத்தவங்க புதுசாக வளர்ந்து வரோம்னா அது வந்து ஏறி மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட மாட்டேன். அதுக்கு நீ ஏறி மிதிக்கலன்னு சொல்லிட மாட்டேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, விடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாங்க. ஓகே டிடிஎஃப், இந்த வீடியோ இதோட பண்ணிக்கிறேன். இதை பற்றி தெளிவாக வந்து பண்ணால் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க வ்ளாகில். லவ் யூ கோ டிடிஎஃப். ஸோ வந்து நான் எப்போ சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, நான் எப்போ வந்து டவுனாக ஃபீல் பண்ணும்போதும் சரி, நீங்கள் மட்டும்தான் கூட இருக்கீங்க. எப்போவுமே நான் உங்களை மறந்துட மாட்டேன். லவ் யூ கோர், லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ லாட்ஸ் டிடிஎஃப்.